மட்டன் டொமேட்டோ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு ரெண்டு மூணு பிரியாணி இலை, ஒரு பட்டை, கொஞ்சம் இலை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த கரம் மசாலாலாம் ஃப்ரையாக மாறிடுங்க. கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் வெளியே வர வரைக்கும் வதக்கிக்கணும். மங்காய் நல்லா வதங்கினாலும் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன், நல்லா எண்ணெய் வந்து ரெண்டுமே வதங்கினாலும் நான் வந்து டொமேட்டோ நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின உடனே ரெண்டும் நல்லா எண்ணெய் நல்லா வெளியே வந்த உடனே நல்லா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 2 ஸ்பூன் ஹோம்மேட் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோதான். இந்த 3 மசாலா மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள் டீ, கரம் மசாலா, அந்த நல்லா மசாலாலாம் வேணும். நல்லா வறுபட்ட உடனே நான் ஒரு 3 விசில் பண்ணி மட்டன் வச்சுருக்கேன், அதை அந்த சூப் போடவே அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து நல்லா எண்ணெய் மேலே வந்த உடனே அப்புறம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கொரியாண்டர் லீஃப் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.